புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்த மத்திய அரசு முழு ஆதரவு அளித்து வருகிறது என்று அந்த பிரதேச துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியிருக்கிறார் புதுச்சேரிக்கு மத்திய அரசு வழங்கியுள்ள பத்து வெண்டிலேட்டர் கருவிகள் முப்பது ஆக்ஸிஜன் செறிவூட்டிகள் இருபத்தி இரண்டு சிறிய வெண்டிலேட்டர்கள் ஆகியவற்றை இன்று துணைநிலை ஆளுநர் சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரியில் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பெருமளவு குறைந்திருக்கிறது என்று கூறினாா் இன்றைய நிலவரப்படி தொற்று எண்ணிக்கை அறுநூற்று இருபத்தி ஏழாகவும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதினெட்டாகவும் பதிவாகியுள்ளது கொரோனா சிகிச்சைக்கு தேவையான மருந்துகள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளது என்று அவர் கூறினார் இந்த மருந்துகளை கள்ளச்சந்தையில் விற்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார் புதுச்சேரி பிரதேசத்தில் தற்போது தேவையான தடுப்பூசி கையிருப்பில் உள்ளது என்றும் மேலும் தடுப்பூசிகளை அனுப்புமாறு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் இந்த பிரதேசத்திற்கு தேவையான ஆக்ஸிஜன் இருப்பில் உள்ளது என்றும் அவர் கூறினார் முன்னதாக உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு துணைநிலை ஆளுநர் முன்னிலையில் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனா்